ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். தமிழ் நடிகரும் பிரபல இயக்குனருமான மனோபாலா அவர்கள் உடல்நலக்குறைவினால காலமாயிருக்காங்க. கல்லீரல் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருந்த மனோபாலா மரணம் அடைந்தது பல திரையுலக பிரபலங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த செய்தியை யாருமே எதிர்பார்க்கல. அவருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு அவர் கூட பயணித்த பல திரையுலக பிரபலங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர்ல ஒருவரா வலம் வர்றவர் தான் மனோபாலா. இவரோட நடிப்பு மட்டும் இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக திறமைகளை கொண்டவரா தமிழ் சினிமாவில் வளம் வந்தவர். ஒரு காலத்தில் பரபரப்பாக காணப்பட்ட ஒரு பிஸி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பல நகைச்சுவை நடிகரும் இவருடைய கதாபாத்திரங்களும் பல திரைப்படங்களில் பேசப்பட்டிருக்கு. ஆகாய கங்கை திரைப்படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர். ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாரு. தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியிருக்கிற மனோபாலா திடீர்னு ஜனவரி மாதத்திலிருந்தே உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால் சென்னையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கவும் பட்டிருக்காரு. திடீரென மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில தான் இவர் ஓய்வில் இருந்திருக்கிறாரு. ஆனால் திடீரென அவருக்கு உடல்நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு அவரோட உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கு. அவர் இறந்த செய்தி கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.